இன்னைக்கு நம்ம 2021 ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரெட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமான ஒரு படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் ஒரு காதல் ஜோடி ஒரு மலையேற்றம் போகிறாங்க. அவங்க மலைக்கு மேலே ஏறிட்டு டென்ட்லாம் போட்டு தங்கிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு லேசர் லைட் மேலே படுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வந்து பார்க்குறப்ப டக்குன்னு எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க அந்த இருட்டில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவனும் துரத்திக்கிட்டே வரான். துரத்துறது யார் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை. இவங்க அவங்ககிட்ட வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்னு சொல்கிற கதை தான் இந்த ரெட் டாட். இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. என்னடா நீங்கள் தினசு தினசாக பழி வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். சரி வாங்க இந்த படத்தை டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்குடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீனில் ஒருத்தனை காமிக்கிறாங்க. அவனுடைய மூஞ்சி முகர்லாம் ஒன்றி பயங்கரமாக ரத்தம் ஊற்றிக்கிட்டு இருக்கு. அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். டக்குன்னு ஒரு பொண்ணு வேகமாக ஓடி போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இங்கே தான் இந்த படத்துடைய பேரை போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ரெட் டாட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கிராஜுவேஷன் டே ஃபங்க்ஷனில் இருக்காரு. இன்னைக்கு நம்ம ஹீரோ கிராஜுவேஷன் முடிச்சுட்டாரு. ரொம்பவும் சந்தோஷமாக வந்துட்டு ஹீரோன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. இது போல இதுக்கு மேலே நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப அப்படியே ப்ரப்போஸ் பண்ண பார்க்குறாரு. ரொம்பவும் தயக்கமாக இருக்கு. சரி ஓகே நான் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்குள்ளே போயிட்டு அங்கே மைக்கில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு என் ஃபோனை மைக்கில் கனெக்ட் பண்ணுங்கள், நான் என்னுடைய ஆளுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களும் அப்படியே கனெக்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு ஃபோன் கட் ஆகுது. என்னடா ஃபோன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிச்சுக்கிட்டே அப்படியே பாத்ரூம்குள்ளேருந்து வெளியே வராரு ஹீரோயின். அங்கே நிற்கிறாங்க. உலகத்திலேயே கக்கா போகிறதுலேருந்து காதில் சொன்ன ஒரே ஆள் நீதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட் ஆகுது. 17 மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் லிவிங் டுகெதராக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு டாக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வீட்டு வரலாம் பார்த்துட்டே இருக்கிறப்ப வாஷிங் மிஷினை சரியாக க்ளோஸ் பண்ண முடியல, செம்மையாக கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்ப இதை நான் உங்கள் கிட்டே எத்தனை வாட்டி சொன்ன வாஷிங் மிஷினை சரி பண்ண சொன்னால் சரி பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கத்துறப்ப நான் மட்டும் நான் வீட்டில் சும்மா இருக்கேன், வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. ரெண்டு பேரும் அந்தளவுக்கு பெருசாக பேச்சுவார்த்தை இல்லாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. இப்போ ஹீரோ அங்கேருந்து போயிட்டுறாரு. ஹீரோயின் உட்காந்து அழுதுட்டே இருக்கிறப்ப பக்கத்து வீட்டுக்காரர் தாமஸ்னு பேர், அந்த தாமஸ் வந்துட்டு என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டக்குனு ஹீரோயினுக்கு பயங்கரமாக வாமிட் வருது. என்னாச்சு உனக்கு, வயிறு ஏதாவது சரியில்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப வயிற்றில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்கிறான். இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை ஏமா அப்படி அழுதுகிட்டே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவன் எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு போயிட்டு தான், நானும் வந்துட்டு காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், இந்த குழந்தைய எங்களால் நல்லபடியாக வளர்க்க முடியுமா தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப கண்டிப்பாக உன்னால் வளர்க்க முடியும், நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல அப்பா அம்மாவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு ஆதலாக பேசிட்டு இருக்காரு. ஹீரோ நோடி போயிட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது. மறுநாள் கல்ல ஹீரோ நொழிச்சு பார்க்குறாங்க. பக்கத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டு டீலாம் இருக்குது. அங்கே வந்துட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் இருக்குது. நம்ம ஹீரோயின் பாத்ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் இருக்குது. ஹீரோயின் சந்தோஷப்பட்டுக்கு எங்களை ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டு பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருனா, இந்த வாரம் முழுக்க நான் அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், நம்ம ரெண்டு பேரும் ஹைக்கிங் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசம் காமிக்கிறாரு. என்னடா திடீர்னு என் மேலே பாசம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப எந்த காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை நான் இழக்க விரும்பலை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் ரொம்பவும் சந்தோஷப்படுறாங்க. ஹீரோ ஹீரோயினும் சேர்ந்துட்டு ஒரு நாயை வளர்க்குறாங்க. அந்த நாயை கூப்பிட்டுட்டு அப்படியே காரத்துக்கு அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்புறாங்க. போயிட்டே இருக்கிறப்ப அந்த நாய் பயங்கரமாக குலைக்குது. சரி ஓகே நான் அதை வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டேன், நீ அதுக்குள்ளே வந்துட்டு கேஸை ஃபில் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வாக்கிங்க்கு கூப்பிட்டு போகிறாரு. அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு இன்னொரு கார் வந்து அந்த காரில் இருக்கிறவன் ஹீரோயினை அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். ஹீரோ திரும்பி வந்துட்டார். அந்த நாயை பார்த்தோன்னே ஓடி வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். நாய் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அந்த பொண்ணும் அழகாக இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோக்கு காண்டாகுது. சரி ஓகே எதுக்கு பிரச்சனை, அந்த பொண்ணு அழகாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்புறாரு. டக்குனு நாய் நம்ம ஹீரோ அப்படியே இழுத்துக்கிட்டு போகுது. எதையோ போயிட்டு மோப்ப முடிக்குது. அங்கே போயிட்டு பார்க்குறப்ப நிறைய ரத்த கரையாக ரத்தமாக ஒழுகிக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ அந்த ட்ரக்குக்குள்ளே பார்க்குறாரு. இப்போ வந்தவன் ஒரு மான் அடித்து ட்ரக்குக்குள்ளே தூக்கி போட்டுக்கிட்டு வந்திருக்கான். பயங்கரமான ஆளாக இருப்பான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிறாரு. காரை ஸ்டார்ட் பண்ணுறாரு. போகிறப்ப ஹீரோ தெரியாமல் அவனுடைய காரை லைட்டாக இடித்து டேமேஜ் பண்ணிட்டாரு. ஐயோ சமயம் மாட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறப்ப அவன் ஆளவே காணவே காணும். சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காரை எடுத்துக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோயின் சொல்கிறாங்க சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறப்ப சொன்னால் மாட்டிப்போம், பெருசாக அதெல்லாம் கண்டுக்க மாட்டாவா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு இவங்க தங்க போகிற அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு பார்க்குறப்ப அங்கே ரிசப்ஷனில் ஒரு லேடி நிற்கிறாங்க. அந்த லேடி இவங்களை பார்த்தோன்னே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்னடா ஆச்சு இந்த பொம்பளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கிறப்ப டக்குன்னு உள்ள இன்னொருத்த வெளியே வரான். அவங்களுக்கு என்னாச்சு, அவங்க ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப அவங்களுக்கு வெளியாட்களை பார்த்தா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ரீசனை சொல்கிறான். சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாச காமிக்கிறாங்க. சரி ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமை கொடுக்குறாங்க. இவங்க போயிட்டு அந்த ரூமில் தங்குறாங்க. இப்போ அப்படியே மறுநாள் காலையில் விடியுது. சரி ஓகே மேலே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேவையான எல்லா பொருட்களையுமே எடுத்துகிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. கார் கிட்ட வந்து பார்க்குறப்ப கார் முழுக்க எங்கெங்கே கோடு கூட போட்டு பயங்கரமான ஆசைப்படுத்தி வச்சிருக்காங்க. இந்த ஊருக்காரனுக்கு பயங்கர மோசமானவங்களாக இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப
இது எல்லாத்துக்குமே இந்த கேஸ் ஸ்டேஷனில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அவங்க தான் காரணமாக இருக்கணும். நம்ம தெரியாமல் அடித்ததுக்கு நம்ம கார் முழுக்க கோடு போட்டு வச்சிருக்காங்க, அவங்கள வீச்சு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. இவங்க காரில் போயிட்டே இருக்கிறப்ப அந்த ட்ரக்கை பார்க்குறாங்க. இந்த ட்ரக் இங்கே தான் நிற்கிது, காரை நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறாங்க. எதுக்கு நீங்கள் நிப்பாட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, ஒரு நிமிஷம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு ஒரு இதுவை வச்சு அந்த கார் முழுக்க அப்படியே சொயின்னு ஒரு பெரிய கோடாக போட்டுக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு இருந்தால் வெளியே வந்துட்டான், என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் பாருங்க. ஹீரோயின் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க, அவன் கையில் ஒரு நாயை வச்சிருப்பான், அந்த நாயை அவுத்து விட்டுட்டான். நாய் அப்படியே விரட்டிட்டே ஓடி வந்து ஹீரோயின் வந்து காரில் ஏறி உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே நம்ம ஹீரோ காரை ஓட்டிட்டு போறாரு. உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துறான். இவன் கூட இன்னொருத்தனும் இருக்கான். இப்போ இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினும் அவங்க வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஒரு பெரிய பனிமலை மாதிரி இருக்கு, ஒரு பெரிய காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு பனிமலை. இவங்க ஏறி போயிட்டு அந்த இடத்துல டென்ட் அடிச்சு தங்குறாங்க. சன்செட்லாம் பார்க்குறாங்க, நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அந்த நைட்டு பார்த்துட்டே இருக்கிறப்ப ஹீரோ அப்படியே ரொமான்ஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வராரு. அப்படிதான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. உண்மையை தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அஞ்சு வாட்டி செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஹீரோயின் ரொம்பவும் சோகமாக இருக்காங்க, கண்ணிலேருந்து தண்ணி வருது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நம்ம ஒரு நல்ல அப்பா அம்மா இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. கண்டிப்பாக இருப்போம், அதில் உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக பேசிகிட்டே இருக்கிறப்ப அந்த டென்ட்டுக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க லேசர் லைட் அடிக்கிறாங்க. எங்களுக்கு டக்குனு ஒன்றுமே புரியல, யாருன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வெளியே போயிட்டு பார்க்குறாங்க. வெளியே போயிட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க, ஏதாவது குழந்தை பசங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு பார்க்குறாங்க. ஒன்றுமே புரியவே இல்லை. டக்குனு இவங்களுக்கு மேலே பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, இது ஏதாவது கன்னாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு உள்ளே வந்துருக்காங்க. உள்ளே வந்துட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க, யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கத்தியே இருக்கிறப்ப டக்குனு நாய் வெளியே ஓடி போகுது. நாயை எங்கே ஓடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயுடைய பேரை சொல்லி கூப்பிட்றப்ப டக்குனு அந்த நாயை யாரும் ஷூட் பண்ண மாதிரி சத்தம் கேட்குது. ஐயோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்கிறப்ப டக்குனு மறுபடியும் இவங்களை நோக்கி பாயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு மேலே இருக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஓடுறப்பவும் எவனோ ஒருத்தன் மறைஞ்சிருந்து அப்படியே ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். இவங்க பயங்கரமாக கத்திட்டு அப்படியே ஓடிட்டே இருக்காங்க. அந்த டைமில் வந்து ரெண்டு மூணு ட்ரோன் கேமரா அப்படியே பறந்துகிட்டே இருக்கு, இவங்களை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க அப்படியே கத்திட்டே போகிறாங்க, என்ன திதி என்ன திதி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறப்ப, இது ட்ரோன் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓடுறாங்க. காட்டுக்குள்ளே ஓடி போயிட்டு காட்டுக்குள்ளே ஒரு மர வீடு மாதிரி இருக்குது, அந்த வீட்டு பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அங்கேயே பயங்கரமாக அழுதுகிட்டே உட்காந்துட்டே இருக்காங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படா சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருக்கிறப்ப எப்படியோ ஒரு வழியாக விடியுது. காலைல எழுந்திரிச்சு பார்க்குறப்ப அப்படியே உடம்பு முழுக்க இவங்களுக்கு அங்கங்கே பனி உறைஞ்சி போயிருக்கு. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாரா, நம்ம மறுபடியும் டென்ட்டுக்கு போய் தான் ஆகணும், கண்டிப்பாக அவங்க அங்கேருந்து போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டென்ட்டுக்குள்ளே தான் கார் சாவி ஃபோன்லாம் இருக்குது, ஃபோன் எடுத்தால் தான் ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தைரியத்தை வர வச்சுட்டு நடந்து போகிறாங்க. நடந்து டென்த்துக்கிட்ட போகிறப்ப நீ இங்கே நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ளுக்குள்ளே போயிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக வாந்தி இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பார்க்குறப்ப அந்த டென்த்துக்குள்ளே நாயை சாகரிச்சு வச்சிருக்காங்க. நாயுடைய தலை மட்டும் அங்கே இருக்குது, பயங்கரமாக கத்திட்டு ஹீரோயின் வெளியே ஓடி வராங்க. இப்போ ஹீரோ என்ன சொல்கிறாருனா, நான் இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நான் உள்ள போயிட்டு பேக்குக்குள்ளே சாவி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அந்த தலையை நகர்த்தி வச்சுட்டு பேக்குக்குள்ளே கையை விட்டுறாரு. பேக்குக்குள்ளே ஒரு ட்ராப் இருக்குது, கை மாட்டிக்கு செம்மையாக கத்துறாரு. ஹீரோயின் ஓடி வராங்க, ட்ராப் எடுத்து விடு ட்ராப் எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்மையாக கத்திட்டே இருக்காரு. ரத்தம் ஊற்றிக்கிட்டே இருக்குது. ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ட்ராப் எடுக்கிறாங்க, அப்படியே கையில் கட்டெலாம் போட்டு விட்டுறாங்க. இங்கே ஒன்றுமே இல்லை, தேடி தேடி பார்க்குறாங்க, ஃபோனை காணும் சாவியை காணும் ஒன்றுமே காணவே காணும். சரி ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்கிறப்ப இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பனி புயல் வேற பயங்கரமாக வீச ஆரம்பிக்குது. நடவே முடியல, இவங்க அப்படியே பனியில் நடந்து போயிட்டே இருக்காங்க. டக்குனு மறுபடியும் எவனோ ஒருத்த வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். ரெண்டு பேரும் அப்படியே கீழே படுத்துக்கிறாங்க, அப்படியே தவழ்ந்துகிட்டே போகிறாங்க. இப்போ டக்குனு ஹீரோ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கன்ல வந்துட்டு புல்லட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் புல்லட்டை லோட் பண்ணிட்டு ஷூட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 10 seconds ஆகும். அவன் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம், அந்த 10 seconds எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அதே போல் அவன் ஷூட் பண்ணுறான், பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓடிட்டே இருக்கிறப்ப டக்குனு ஹீரோ கீழே விழுந்துட்டாரு. ஹீரோயின் இதை பார்க்காம ஓடி போயிட்டாங்க. அந்த இடமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பனி சூழ்ந்த இடமா இருக்கு, அதாவது பனி புயல் வீசிட்டே இருக்கு பார்த்தீங்களா. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு பார்க்கவே முடியல. ஹீரோயின் ஓடி போகிறாங்க, ஓடி போகிறப்ப தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. இவங்க வந்துட்டு உறைஞ்சி போன ஒரு ஏரிக்கு மேலே நிற்கிறாங்க. எப்போ வேணால் வந்துட்டு அந்த ஐஸ் கட்டி உடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்படியே கீழே படுத்துக்கிட்டு தவழ்கிறாங்க. ஹீரோவை கூப்பிடுறாங்க, இந்த பக்கம் வராதிங்க இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப ஹீரோ இந்த பக்கம் வந்துருச்சு, ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் தான் ஹீரோயினுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வரப்ப டக்குனு அந்த பனிக்கட்டி உடச்சிட்டு ஏரிக்குள்ளே விழுந்துட்டாரு. நம்ம ஹீரோ அப்படியே பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு, ப்ளீஸ் என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கிறப்ப ஹீரோயின் பார்த்துட்டாங்க. அப்படியே தவழ்ந்துகிட்டே வந்துட்டு இவரை தூக்கலான்னு பார்க்குறாங்க. இவர் ஏரிக்குள்ளேயே போயிட்டாரு. இவங்க எப்படியோ தேடி கண்டுபிடிக்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு மேலே தூக்குறாங்க. இந்த இடத்துல பயங்கரமாக பனி புயல் வீசுற காரணத்தினால அந்த கில்லரால் இவங்களை கண்டுபிடிக்க முடியல, அவன் காணாமல் போயிட்டான். இவங்க வேற தண்ணியில் பயங்கரமாக நனைஞ்சு போயிட்டாங்க. பனி புயல் வேற சமயம் வீசிக்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாங்க. ரொம்பவும் கஷ்டப்பட்டு அப்படியே குளிர்கிட்டே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு எமர்ஜென்சி ஷெல்டரை பார்க்குறாங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு விளக்கலாம் நெருப்பலாம் ஏற்றி வச்சுட்டு அப்படியே அங்கே ஃபோன் இருக்கும், அந்த ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாங்க. இது போல் எங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, இப்போ பனி புயல் வீசிக்கிட்டு இருக்கு, காலில் நாங்கள் ஆள் அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோக்கு கட்டெலாம் போட்டு விட்டு ஹீரோ அப்படியே தூங்க வைக்கிறாங்க. டக்குன்னு ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து குழந்தைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் ஸ்டெத்தோஸ்கோப் இருக்குது, அதை எடுத்து அப்படியே வயிற்றில் வச்சு காதில் வச்சு கேட்குறப்ப இதய துடிப்பு கேட்குது.
பார்க்கும்போது ஹீரோயின் அப்படியே கண் கலங்கி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஹீரோவும் பார்த்துட்டு வந்துட்டு நான் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப அப்படியே காதில் வைக்கிறாங்க. ஏ சத்தம் கேட்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போ அப்படியே எங்கள் சீன் கட்டாது, மறுநாள் காலில் விடியுது, யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்குது. இவங்க அப்படியே போயிட்டு பார்க்குறாங்க, ரெஸ்கியூ டீம்லேருந்து ஒருத்தன் வந்திருக்கான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காரில் கோடு போட்டு பிரச்சனையை வளர்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் தான். இவன் அப்படியே உள்ள வந்து கூப்பிட்டுட்டே வராங்க, இவன்கிட்ட மாட்டினா பெரிய பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜன்னல் வழியாக தப்பிச்சு ஒரு பக்கமாக போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. அவன் தேடி தேடி பார்க்குறான், அவனை பார்க்குறப்ப ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போயிட்டு ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிறாங்க. இவன் தேடிட்டே வரான், கையில் வர கன் வச்சிருக்கான், யாராவது இருக்கீங்களா யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு வந்துட்டே இருக்கிறப்ப அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொந்துக்குள்ளே பார்க்குறப்ப ஒரு கரடி படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கு. அந்த கரடிக்கு பக்கத்தில் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கரடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எந்திரிச்சு போக பார்க்குறாங்க. அமைதியாரு அந்த கரடி தூங்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. அதே டைம்ல இவங்க ரெண்டு பேரும் ஒளிஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த வந்துட்டு அங்கிருந்து வந்தவன் பார்த்துட்டான். பார்த்துட்டு பயந்துட்டு அப்படியே கன் எடுக்கிறான். அதே டைம்ல நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃபிளார் கன்னை கையில் வச்சிருக்காங்க. அந்த ஃபிளார் கன்னை வச்சு ஷூட் பண்ணிடுறாங்க. அவனுடைய உடம்புல பட்டு அப்படியே பத்தி தெரிய ஆரம்பிக்கிறது. இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி போயிட்டுறாங்க. ஓடி போயிட்டே இருக்கிறப்ப ஹீரோக்கு சமயம் அடிபடுறதுக்கு நடக்கவே முடியல. அப்படியே பொத்துன கீழே விழுந்துட்டாரு. என்னால் நடக்க முடியல நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்ப அந்த பக்கம் ஒரு வண்டி வந்த மாதிரி சத்தம் கேட்குது. நம்மளை கூப்பிட்டு போறதுக்கு யாரும் வந்திருக்காங்க போல, நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறாங்க. ஹீரோயின் போயிட்டு பாக்குறப்ப அந்த கார்க்கார வந்தா பாத்தீங்கன்னா அந்த காரை ஓட்டிட்டு வந்தவன் தான் அங்க வந்திருக்கான். ஹீரோயின் பார்த்து பயந்துட்டு அங்க ஒளிஞ்சிட்டே இருக்காங்க. இவன் டக்குனு கன் எடுத்துட்டு யாரும் ஒளிஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் தான், ஏ உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப ஹீரோயின் பயந்துட்டு கீழே விழுந்துட்டாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்டே இருக்கான். டக்குனு யாரோ வந்து என்னுடைய மண்டையில ஒரு கல்ல தூக்கி அடிக்கிறாங்க. இவன் பொத்துன கீழே விழுந்துட்டான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். அப்படியே கொலவெறியோட மண்டையில அடிச்சு அவன் அப்படியே சாகரிக்கிறாரு. இவன் எல்லாத்துக்குமே காரணமா இருக்குன்னு வாங்கி இருந்து தப்பிச்சு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. நடந்து போயிட்டே இருக்காங்க. எப்படியோ ஒரு வழியா அந்த வீட்டை கண்டுபிடிச்சு இவங்க தங்கியிருந்தாங்க பாத்தீங்களா அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அங்க வந்து பாக்குறப்ப அந்த ரிசப்ஷன்ல ஒரு ஆள் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் அங்க இருக்காரு. டக்குனு போலீஸ்க்கு போயிட்டு போன் பண்ணுங்க, எங்களை யாரும் கொலை பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்றப்ப அந்த ஆள் போயிட்டு யாருக்கோ கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு அவங்க இங்க வந்துட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பிடிச்சி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு பாக்குறப்ப ஒழுங்கா அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றான். அவன் கிட்ட வந்துட்டே இருக்கான், கையில ஏதோ ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். ஒன்னு ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு ரூம் குள்ள போயிட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அவங்க ஒரு பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. என்ன விஷயம்னா இவங்களை இங்க யாரோ வந்துட்டு பிளான் பண்ணி வர வச்சிருக்காங்க. இவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, எத்தனை மணிக்கு தூங்குறாங்க, எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே ஒரு போட்டோவா எடுத்து ஒட்டி வச்சிருக்காங்க. இது எல்லாமே ஒரு பயங்கரமான ஒரு பிளான் தான். இப்ப டக்குன்னு ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு சின்ன பையனுடைய போட்டோவை பாக்குறாங்க. அந்த போட்டோவை பார்த்தோன்னே ஹீரோயினுடைய ஃபேஸ் ரியாக்ஷனே பயங்கரமா மாறுது. இதை பாரு அப்படின்னு சொல்றப்ப இப்ப அந்த கதை ஓபன் பண்ணிட்டு தாமஸ் அங்க வரான். தாமஸ் யாருன்னா நம்ம ஹீரோயினுடைய பக்கத்து வீட்டுக்காரன் மறந்துடாதீங்க. இப்ப வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறான், அவன் என்னுடைய பையன் தான், அவனுடைய நினைப்பை என்னால மறக்கவே முடியல, அந்நியமா அவனை சாகரிச்சிட்டீங்களே, அவனுக்கு அன்னைக்கு என்ன விஷயம் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக்குறப்ப இல்ல தாமஸ் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. ஒழுங்கா சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர தாண்டா பேசுறாரு. இப்ப அப்படியே அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஹீரோ வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணாரு பாத்தீங்களா. ப்ரப்போஸ் பண்றப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கார்ல போயிட்டே இருக்காங்க. கார்ல போயிட்டே இருக்கிறப்ப பயங்கரமா அந்த பொண்ணு அர்ஜென்ட் பண்றா, உடனே ரொமான்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படியே ரொமான்டிக்கா கிட்ட வருவா. இவன் ஏடா உடமா காரை ஓட்டிக்கிட்டு போயிட்டு டக்குனு அங்கிருந்து ஒரு சின்ன பையனை அடிச்சு தூக்கிட்டான். ஐயோ எதையும் அடிச்சு தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் திரும்பி பாக்குறப்ப ஒரு பையன் அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஹீரோயின் போயிட்டு பாக்குறாங்க, அந்த பையன் செத்து போயிட்டான். ஐயோ அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிட்டு காருக்குள்ள ஏறி உட்காடுறாங்க. ஹீரோ காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு. டே எங்கடா போற, போயிட்டு போலீஸ்க்கு போன் பண்ணி சொல்லலாம், இந்த பையனுடைய அப்பா அம்மா கிட்ட சொல்லலாம், நம்ம தெரியாம தானே பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப இப்ப மாட்டினா கண்டிப்பா நம்மள போலீஸ் ஸ்டேஷனுக்கு புடிச்சிட்டு போயிடுவாங்க, என்னுடைய வாழ்க்கையே பாழா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டான். அப்பயும் ஹீரோயினுக்கு மனசு தாங்கவே இல்லை. டக்குனு போலீஸ்க்கு போன் பண்ண போன் எடுத்துட்டாங்க. ஹீரோ வந்து கெஞ்சிட்டே இருக்காரு, பிளீஸ் நம்ம வாழ்க்கையை பாரு, என்ன கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க, அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 10 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுப்பாங்க, பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்காரு. ஹீரோயினுடைய போனை கட் பண்ணிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாங்க. அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ரொம்பவும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் கேக்குறப்ப இப்ப அந்த தாமஸ் பக்கத்துல இருந்து அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. தாமஸும் அவருடைய பையனும் விளையாடிட்டே இருக்கிறப்ப இவர் வந்துட்டு அந்த ட்ரோன் கேமராவை பறக்க வைக்கிறாரு. அந்த ட்ரோனை பார்த்துட்டு இந்த பையன் ஓடிட்டே இருக்கான். நான் ரோட்ல போயிட்டு நிக்கிறான், இவங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு வந்ததுல தெரியாம அப்படியே கார்ல இருந்து அடிச்சு தூக்கிட்டாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே தாமஸ் வந்துட்டு அப்படியே அந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா லைவா பார்த்துட்டே இருக்காரு. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த ரிமோட் கண்ட்ரோலை தூக்கி போட்டு மகனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடி வராரு. வந்து பாக்குறப்ப அந்த கார் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு. இவர் வந்துட்டு சமயம் அழுகிறாரு. அந்த பையன் ஸ்பாட்லயே செத்து போயிட்டான். போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க, நீங்க யாரையாவது பாத்தீங்களா, உங்களுக்கு யார் மேல டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப இவர் ஒண்ணுமே இல்ல, எனக்கு யார பத்தியுமே தெரியல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டான வீடியோ இருக்கு பாத்தீங்களா, அந்த வீடியோவை பிளே பண்ணி பாக்குறப்ப அவங்களுடைய கார் நம்பர் கிடைக்குது. அந்த கார் நம்பரை வச்சு வீட்டு அட்ரஸை கண்டுபிடிக்கிறாரு. அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே குடி போறாரு. அவங்கள அடிக்கடி மீட் பண்றாரு. மீட் பண்ணிட்டு ரொம்பவும் நல்ல ஒரு மாதிரி காமிக்கிறாரு, நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்றாரு. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப இவங்களுடைய குழந்தைய கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பிளான் பண்றாரு. இவங்களை எப்படியாச்சும் அங்க நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு டிக்கெட் போட்டு கொண்டு வந்து ஹீரோ கையில கொடுக்குறாரு. அவர் ரொம்ப சோகமா இருக்கு, அவளை எங்கேயாச்சும் வெளியே
மாலிகையை கூப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மாலிகை கூப்பிட்டுட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் நடந்தது அப்படின்ற மாதிரி காமிக்கிட்டாங்க. இப்போ அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோன் செம்மையா கெஞ்சிட்டே இருக்காங்க, ஹீரோவை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கன்னை பாயிண்ட் பண்ணிட்டே இருக்கிறப்ப, எல்லாமே ஏன் தப்பு தான், ப்ளீஸ் அவனை விட்டு அவனை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்ப, அந்த கன்னை வச்சு ஓங்கி ஒரே அடி அவள் தான் ஹீரோன் மயக்க மாட்டாங்க. கண்ணை தந்து பார்க்குறப்ப ஒரு சேர்ல கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹீரோ கையில வந்துட்டு ஒரு ட்ரில்லிங் மிஷின் இருக்கு. இப்போ என்ன சொல்றான்னா, என் குழந்தை செத்த மாதிரியே உங்க குழந்தை சாகுது, அப்படி இப்போ நீ அவளுடைய வயிற்றுக்குள்ள இருக்க அந்த குழந்தைய நீ சாகடிக்கலனா இவ்வளோ நான் சுட்டு சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்டிகிட்டே இருக்கான். ஹீரோ முடியாது முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்போ நான் இவளையே சுட்டு சாகடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில பாயிண்ட் பண்ணுறப்ப, சரி வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை வயிற்றுக்கிட்ட கொண்டு போறாரு. வயிற்றுக்கிட்ட கொண்டு போறாரு, இவன் கவுண்ட் பண்ணிட்டே இருக்கான், அஞ்சு எண்ணத்துக்குள்ள வயிற்றுல சொருடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஹீரோ சொருக முடியல, ப்ளீஸ் விட்டு விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கிறப்ப, அப்போ வேற வழி இல்லை, உங்களுடைய வைஃபை நான் சாகடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலையில கன்னை பாயிண்ட் பண்ணுறான். அந்த டைம்ல அந்த ரிசப்ஷன்ல இருந்தான் பார்த்தீங்களா, அவன் ஓடி வந்துட்டு ஏன் தாமஸ் இப்படி பண்ணிட்டு இருக்க, போதும் விட்டு அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஒழுங்கா நீங்க வந்து போட அப்படின்னு சொல்றப்ப, இப்போ நம்ம ஹீரோன் அங்கேருந்து ஓடி வரப்போ ஒருத்த மேல ஃபிளார் கன்னை ஷூட் பண்ணிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவன் நெருப்பலாம் அனுஸ்து இங்கே ஓடி வந்துட்டான். அட பாவீங்களா, இங்கே என்ன விஷயம் தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு கேட்கிறப்ப, உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இங்கே உடனே தாமஸ் வந்துட்டு அவனை ஷூட் பண்ணுறான். இவன் தெரியாமல் பக்கத்தில் இருந்த அந்த ரிசப்ஷனில் இருந்தான் பார்த்தீங்களா, அவனை ஷூட் பண்ணுறான். அவன் அப்படியே பொத்துனு கீழே விழுகிறான். உனக்கு என்னாச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் போயிட்டு அந்த ரிசப்ஷனில் இருந்து அவனை கேட்டே இருக்கிறப்ப, அதுக்குள்ளே நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனுடைய கட்டெல்லாம் ஊற்றி விட்டுட்டாரு. ரெண்டு பேரும் தப்பிச்சு வெளியே ஓட்டுறாங்க. ஓடிட்டே இருக்கிறாங்க, டக்குன்னு ஹீரோவில் ஓட முடியல. ஹீரோ அப்படியே பொத்துனு கீழே விழுந்துட்டாரு. நீங்கள் போயிடு இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறப்ப, ஹீரோயின் இல்லை நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே இருக்காங்க. டக்குனு போவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹீரோன் அங்கேருந்து ஓடி போயிட்டாங்க. உடனே தாமஸ் வெளியே வந்துட்டு எங்கடா அவனுடைய வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, அவளுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிட்டாரு. இந்த சீன் தான் நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீனில் பார்த்துருக்கோம். டக்குனு அவன் கண்ணை தூக்கி நம்ம ஹீரோக்கு மேலே பாயிண்ட் பண்ணுறப்ப ஹீரோன் ஓடி வராங்க. ஹீரோயினுடைய கையில் வந்துட்டு ஒரு கன் இருக்கு. உன்னை சும்மா விட மாட்டேன்டா, நான் இங்கேருந்து எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை பாயிண்ட் பண்ணிட்டு அந்த கண்ணை கீழே இறக்குடா அப்படின்னு சொல்கிறப்ப, அவன் கண்ணை கீழே இறக்கிட்டு பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். எதுக்குடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்குறப்ப, நீ போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறான். டக்குனு ஹீரோனுடைய தலையிலேயே யாரோ ஷூட் பண்ணுறாங்க. ஹீரோ அப்படியே பயங்கரமாக கதறி அழுகிறாரு. யார் ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப, இவங்க ஃபஸ்ட்டு அந்த ஹோட்டலுக்கு போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஹோட்டல் ரிசப்ஷனில் ஒரு லேடி உங்களை பார்த்தோன்னே கோச்சிக்கு போன மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த லேடி தான் இப்போ நம்ம ஹீரோனை சுட்டு சாகரிச்சிட்டாங்க. அந்த லேடி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாமஸுடைய வைஃபு. இப்போ அந்த லேடி அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோவை கன்னை பாயிண்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கத்துறாரு, ப்ளீஸ் என்னை சுட்டுருங்க என்னை சுட்டுருங்க என்னை சாகரிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டே இருக்கிறப்ப, டக்குன்னு தாமஸ் என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு மரணத்தை விட பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவனை ஷூட் பண்ணாத அவனை அப்படியே விட்டுட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாரு. இங்கே ஹீரோ பயங்கரமாக கதறி அழுகிறாரு. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிகிறாங்க. இந்த படத்தை பார்த்து முடிகிறப்ப உங்களுக்கு என்ன விஷயம் தோணுது, இந்த ரெண்டு பேரில் யார் பெரிய தப்பாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த விஷயத்தை தெரிஞ்சு